ரெக்கார்ட் போயிட்டு இருக்குப்பா. யோ போட்டியா? இல்லை, இளையராஜாவோட பயோபிக்கில் வந்து தனுஷ் நடிப்பதாக ஒரு செய்தி. சரி, பாட்டு கிட்டு பாடணும்னா கூட வீடியோவில் போகலாம். வணக்கம். ரீசெண்டாக வந்து கூழாங்கல் அப்படிங்கிற கூழாங்கல் லா கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்க்க நேர்ந்தது. என்னென்னா, அந்த படத்தை பற்றி சொல்கிறப்ப வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலெல்லாம் போயிட்டு அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. ஆஸ்கருக்கு இந்தியாவோட அஃபிஷியல் சென்டாக அது போயிருக்கு. அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப நாள் கழித்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. பொதுவாக ஒரு பேச்சு இருந்துச்சு என்னென்னு பார்த்தோன்னா, ட்விட்டர்லலாம் அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. டே, படத்தை வந்து கர்சர் வந்து எங்கிட்டு நகர்த்தி பார்த்தாலுமே வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்கடா, எப்பட்றா நடந்துக்கிட்டே இருக்கிறத எப்பட்றா பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. சரி, நானும் படம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனி லைவில் வந்து பார்க்குறோம். பார்க்குறப்ப அவங்க சொன்ன மாதிரி சும்மா அப்படியே கர்சர் அப்படியே ஒரு மூவ் பண்ணி பார்க்குறேன், நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்குறேன், நடந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டே, அப்படி நடந்துகிட்டே தான் இருக்க போகிறாங்களா? சரி, அப்படி படத்தில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. எனக்கு பொதுவாக வந்து எல்லா படத்தையும் அந்த படத்தோட நேச்சருக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஆசை. இப்போ நம்ம ஒரு த்ரில்லர் படம் பார்க்குறோம், அதற்கான ஒரு மூட் செட் பண்ணிட்டு போவோம்ல. ஒரு நல்ல ஆக்ஷன் ட்ராமா, நல்ல ஒரு ஆக்ஷன் படம் லியோ பார்க்குறோம் அப்படின்னா அதற்கான மூட் செட் பண்ணிட்டு போவோம்ல. அது மாதிரி ஒவ்வொரு படம் பார்க்குறப்பவும் அதற்கான மூடோடு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அப்படி தானே பார்ப்போம் எல்லா படத்தையும். ஏன்னா நம்ம வேறு இதில் இருந்தோன்னா அந்த படம் அதுக்குள்ளே எங்கேஜ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தானே. இதை வந்து படத்தை வந்து ஒவ்வொரு வகையுமையாக பிரிக்கிறது இருக்குல்ல, இது வந்து ஆர்ட் ஃபிலிம், இது வந்து அப்படிப்பட்ட ஃபிலிம், இப்படிப்பட்ட ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பார்க்கணும்னு எனக்கு தோணலை. எல்லா படமும் படம் தான், அதில் என்ன சொல்ல வராங்களோ அதை நம்மளால் எடுத்துக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தான், நம்மளால் கன்சியூம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து கில்லி, திருப்பாச்சி, விஸ்வாசம், வில்லன் இந்த மாதிரி நல்ல கமர்ஷியல் படங்களும் நல்லா கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிற ஒரு ஆள், அந்த படங்களில் கமர்ஷியல் படங்களுக்குள்ளே போயிட்டு நீ வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம்லாம் எதிர்பார்ப்பியடா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் வந்து ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க, விஸ்வாசம் படம் எடுத்துகிட்டேன்னு சொல்லுங்க. விஸ்வாசம் படம் வந்து ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படம். அந்த படத்தில் வந்து அந்த அஜித்தோட பொண்ணாக நடிச்சிருக்கிற அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிற அந்த பொண்ணு வந்து அவங்க வந்து அவங்க அப்பா வந்து பிடிக்காத ஒரு பொண்ணாக இருப்பாங்க. அப்போ அஜித் யாருன்னே தெரியாது, அந்த தூக்குதுரை யாருன்னே தெரியாது, தூக்குதுரைகிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, நான் எப்பவுமே வந்து அவங்க ரன்னிங் ரேஸர் அவங்க, நான் வந்து ஓடுறப்ப வந்து எப்பவுமே வந்து எங்கள் அப்பாவை நினச்சிப்பேன், ஏன்னா அப்படி நினச்சிட்டா தான் நான் அதை மிதித்து ஓடுறப்ப நான் எங்கள் அப்பாவை மிதித்து ஓடுற மாதிரி நினச்சி நான் ஓடி நான் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அந்த கண்ணான கண்ணை பாட்டு வரும். அந்த சீன் இருக்குது கிளைமேக்ஸில், இவங்க தான் வந்து தூக்குத்துறை தான் தன்னோட அப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களால அந்த நிலத்தை மிதிச்சுட்டு ஓட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்குள்ளே ஒரு கவித்துவம் இருக்குல்ல, என்னடா ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ளே கவித்துவத்தை எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி கமர்ஷியல் படங்களுக்குள்ளேயும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த கூழாங்கல் அப்படிங்கிற படத்தை வந்து நான் அதற்குள்ளே இருக்கிற விஷயங்களை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத வச்சு என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இந்த படம், இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இருக்க போகுது. இந்த படமே பார்த்தோன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கக்கூடிய அந்த பிணைப்பை சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிளாட் மாதிரி தான் இருக்கும். படமே பார்த்தோன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு சிறுகதை படிக்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எப்போவுமே சிறுகதையிலெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை டீல் பண்ணுறதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ரொம்ப சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு சின்ன விஷயத்தை இருக்கும், அதை எப்படி டீல் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன இந்த பூ மலர்கிறது, இங்கே ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன எமோஷனை சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு கடத்துறது இருக்குல்ல, அது வந்து சிறுகதை யூஸ்வலாக பண்ணும். பர்டிகுலராக அந்த சிறுகதைங்கிற இலக்கிய பிளாட்ஃபார்ம்குள்ளே அது பண்ண முடியும். அதை வந்து சினிமாவுக்குள்ளே கொண்டு வர்றப்ப நிறைய பூச்சு வேலைகள்லாம் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இது மொத்தமாகவே ஒரு சிறுகதை படிக்கிற ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. மொதல் எடுத்தோடனே அந்த அப்பாவோட கேரக்டர் காமிக்கிறாங்க, அவன் வந்து பையன் படிக்கிற ஸ்கூலுக்குள்ளே விறுவிறுன்ட்டு லுங்கியை கட்டிட்டு உள்ளே போகிறாரு, போயிட்டு பையனை கூட்டிகிட்டு வராரு, கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமாடா அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே பேண்டு திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான், வா அம்மா கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டு அவங்க வந்து அம்மாவை கூப்பிட்ற பக்கத்து ஊரில் அவங்க அம்மா கோச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம். அம்மாவை கூட்டிகிட்டு திரும்ப வர்றதுக்காக இவங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி போயிட்டு திரும்ப நடைவழி பயணமாக இவங்க வந்து வீடு வந்து சேர்றாங்க. அந்த ஒரு மணி நேரம் பயணம் தான் படம். இந்த ஒரு மணி நேர பயணத்துக்குள்ளே இவங்க பஸ்ஸிலேயோ இல்லை நடைபாதை வழியாகவோ இவங்க பார்க்குற மனிதர்கள், அவங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகளோ, இது எல்லாமே
அந்த படத்தை எப்படி அழகாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு காமிக்குது அப்படிங்கிறது தான் மொத்த படமாகவுமே இருக்குது. பொதுவாக இந்த இந்த படம் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம இதை வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் இருக்கா, அதுவும் இருக்குது. இந்த படத்தில் வந்து ஃபன் எலிமெண்ட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கா, அதுவும் இருக்குது. படம் வந்து ரொம்ப ரூட்டடாக இருக்குது, அதுவும் இருக்குது. இப்படி எல்லாமே இருக்கிற ஒரு படமாகவும் கூட எனக்கு தோணுச்சு. இவர் வந்து தன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர்றதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனாலும் அவர் போகிறதில்ல, அவர் பையனை அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வராரு. பையன் வரலங்கன்னொன்னே இவர் விறுவிறுன்னு உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறாரு. அந்த ஒய்ஃப் வந்து அவங்க இல்லை, இவங்க ஊருக்கு தேடி வந்துட்டாங்க. இவர் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அங்கே மச்சான் மாமியார் கூடலாம் சண்டை போட்டுட்டு உன் பொண்ணு போனமாக தான் வீட்டுக்கு வருவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கே உண்டான நேட்டிவிட்டி வசை சொற்களோட அடி பொழந்து கட்டிட்டு கண்டதனும் வெட்டி அனுப்புகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வர்றாரு. பையனுக்கு பக்குன்னு ஆகுது, நமக்கும் பக்குன்னு என்ன பண்ண போகிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்காங்க. பையன் என்ன பண்ணுறான், கை அவங்க அப்பா வந்து சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கணும்னா காசை பையன் கையில் கொடுத்துருப்பாரு. அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பணத்தை எல்லாம் விறுவிறுன்னு கிழிச்சு போட்டுட்டு பஸ்ஸு போகிற ரூட் இல்லாமல் வேறு ஒரு ரூட் இருக்கும், ஒரு காட்டு வழி ஒரு மலைப்பாதை பயணம் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ரோட்டுக்குள்ளே அந்த மண் ரோட்டுக்குள்ளே அவன் விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சிடறான். இவங்க அப்பா அவனை துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னன்னா இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி கோச்சுக்கிட்டு வெளியே நடந்து வர்றப்பவும் அத்தனை தடவை அவங்க அந்த வழியாக நடந்து வந்திருப்பாங்க. எங்கள் அம்மாவை எத்தனை நாள் நீ நடக்க விட்டுருப்ப, ஒன்னு ஒரு நாள் நடக்க விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு காசை கிழிச்சு போட்டு விழுன்னு உள்ளக்குள்ளே ஓடுவான் அந்த சின்ன பையன். அவனால் அவங்க அப்பா வந்து அவனை அடிச்சுக்கிட்டே இருக்காரு, சைல்டு அப்யூஸ் பண்ணுறாரு, பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறாரு, இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சின்ன பையனால் என்ன ரிவெஞ்ச் எடுக்க முடியுங்கிறது இருக்குல்ல, அவனால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கக்கூடிய ரிவெஞ்சை எல்லாம் படத்தில் காமிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க அப்போ வந்து பீடி வந்து அவன் பையன்ட்ட கொடுத்துருப்பான், பீடியை கொடுறா அப்படின்னு பீடியை கொடுத்துருவான். எங்கடா தீப்பிட்டிங்கடா, இல்லை அப்படிமா, தேடி பார்த்துட்டு இல்லை அப்படிமா, தீப்பிட்டியை கையில் தான் வச்சுருப்பான். அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு தருதலை இரு இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போனோடனே அப்படியே தீப்பிட்டி அடி விசிறி அடிக்கிறது. அப்புறம் கீழே ஒரு கண்ணாடி செல் கிடக்கும், அந்த கண்ணாடி செல் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க அப்போ முதுகில் நம்ம அப்படியே தூரத்துலேருந்து வச்சோன்னா குவியாடியோ குழியாடியோ அதை சுற்றி சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அதை அப்படியே அந்த வெயில் முதுகில் படுறப்போ சுரீர்னு அடிக்கும். அந்த மாதிரி அவங்க அப்போ முதுகில் அப்படியே காமிக்கிறது. அப்புறம் போகிற வழி பூரா அந்த கண்ணாடியை வச்சுட்டு அதோட ஒளியை வந்து அப்படியே பார்த்துட்டே போகிறது, மரங்கள் மூலமாகவோ மலைகள் மூலமாகவோ அதை பார்த்துட்டே போகிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து அதை ரசிக்கும்படி காமிச்சிருக்காங்க. கடைசியில் என்னாதுன்னு பார்த்தோன்னா அந்த போகிற வழி பூரா ஒரு ஒரு மணி நேரம் அவங்க பார்க்குற மனிதர்கள்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு போகிறாங்க. இவர் வந்து எந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் ஆகிறாரு, இவர் வந்து அவர் சட்டையை கிழிச்சு அனுப்புகிறாங்கல்ல அந்த சட்டையை எடுத்துட்டு தலையில் கட்டிட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த தலையில் கட்டுறாருல்ல அதுதான் அவரோட கோபம். அது போக போக என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் போனோன்னு தோளில் வரும், கொஞ்சம் தூரம் போனோன்னு தூக்கி வீட்டுக்கு போனோன்னு கீழே போட்டுருவார், போட்டுட்டு வீட்டுக்கு போனோன்னா சாப்பாடை போட்டு திங்க ஆரம்பிச்சிருவார். அவர் கோபம் எப்படி இல்லை அது சட்டில் டவுன் ஆகிட்டே இருக்குது. அந்த வெயில் வந்து அந்த மனிதர்களை எப்படிலாம் மாற்றுது அப்படிங்கிறத வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக கவித்துவமாக சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. நான் சொன்னேன்ல இந்த படம் வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு சிறுகதை படிக்கிற ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தன் அப்பாவை பழிவாங்க நினைத்த அந்த சிறுவன் அப்பா தன் கையில் கொடுத்த பணத்தை கிழித்து போட்டு அம்மா வழக்கமாய் நடக்கும் அந்த பாதையை நோக்கி ஓடினான் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த வரிகள் வந்து நமக்குள்ள அப்படியே விரிய ஆரம்பிக்குது. அதுக்காக டே நான் படம் பார்க்குறதா இல்லை வரியை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் எனக்கு அது சும்மா ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். எனக்கு இந்த படத்தில் வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து மொமெண்ட்டாக நிறையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த பையன் வந்து அவன் தங்கச்சிக்கு குட்டி குழந்தை ஒன்று இருக்கும், அவன் தங்கச்சிக்கு வந்து குட்டியாக ஒரு நாய்க்குட்டி பொம்மை ஒன்று வாங்கி வச்சிருப்பான், அதை பையில் வச்சிருப்பான். இவங்க அப்பா வந்து அதை பார்த்துட்டு என்னடா என்ன நாய்க்குட்டி பொம்மை தங்கச்சிக்காக வாங்கியிருக்கான் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பான், பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்புறம் இந்த சண்டையெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா கோவத்தில் அந்த பொம்மையை தூக்கி உடச்சிருவான். அதுக்கப்புறம் திரும்பி வர்றப்ப பார்த்தோன்னா அந்த நடைபாதை வழியாக நடந்துகிட்டே வர்றாங்கல்ல, அப்போ அவங்க அப்பாவை பின்னாடியே பின்தொடர்ந்துட்டு ஒரு நாய்க்குட்டி ஒன்று வந்துட்டு இருக்கும், அது கரெக்டாக வீடு வந்து சேர்ந்துடும். எனக்கு என்னென்னா அவன் நாய்க்குட்டி பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சான், ஆனால் உண்மையான ஒரு நாய்க்குட்டியை அவங்க தங்கச்சிக்கு கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குல்ல. இதை வந்து அந்த டைரக்டர் வந்து பிஎஸ் வினோத் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். என்னென்னா எங்கேயோ வழி தவறி போயிருந்த ஒரு நாய்க்குட்டி இப்படி யாரோ ஒருத்தர் திடீர்னு வர்றது மூலமாக அவங்கள பின்னாடியே வந்துட்டு அது வந்து தனக்கு தேவையான ஒரு கூட்டம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது, அதுக்காக தான் கூட இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் விஷயங்கள் நடந்திருக்குன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அது அவரோட பெர்ஸ்பெக்டிவில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ட் எப்போவுமே பார்த்தோன்னா அதை கன்சியூம் பண்ணுறவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இருந்து தான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருவோம், அதில் வந்து நான் சும்மா ஜாலியாக ஒன்று சொல்லியிருப்பேன். மேகத்தை வந்து நான் பார்க்குறப்ப வந்து எனக்கு வந்து அதில் ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் நான் பார்ப்பேன்னு சொன்னால் சர்ஸ் வந்து கலாய்ச்சிருப்போம். அப்படி மேகத்தில் வந்து முயல் பார்க்கலாம், மீன் பார்க்கலாம், அது ஒவ்வொருத்தங்க பார்க்குறத பொறுத்து இருக்குல்ல, என்னென்ன வேணால் தெரியலாம். பார்க்குறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்
பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அது ஒவ்வொன்றா மாறும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு ஆர்ட் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இந்த மாடர்ன் ஆர்ட் மாதிரி ஒரு ஆர்ட் வந்து நமக்கு வேற மாதிரி கன்சியூம் பண்ணலாம். எனக்கு அது எப்படி தோணுச்சுன்னா, அந்த குட்டி பையன் வந்து அவன் தங்கச்சிக்காக நாய்க்குட்டி பொம்மையை வாங்கி வைக்கிறான். ஆனால் அந்த நாய்க்குட்டி பொம்மை வந்து அவங்க அப்பானால அது உடைக்கப்படுகிறது. அவங்க அப்பா அதை உடைச்சிடறான். ஆனால் அவங்க அப்பா மூலமாகவே இன்னொரு நாய்க்குட்டி வந்துடுது அப்படிங்கிறப்ப அது இந்த ஆங்கிளில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்னோட பர்ஸ்பெக்டிவ், நான் படம் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தோணுச்சு. இதில் வந்து அந்த கணபதி அப்படிங்கிற கேரக்டர், அந்த அப்பா கேரக்டர் பார்த்தோன்னா, அந்தாலும் ஒரு கூலி தொழிலாளி தான் இருக்கான். அந்தால் வந்து ஒருத்தங்கிட்ட அடிமை மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அவன் வந்து பொண்டாட்டியை வந்து அடிக்கலாம், வைக்கலாம், அடிமை மாதிரி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்ட பல ஆண்களில் ஒரு பிரதிபலிப்பாக தான் அந்த கேரக்டரை பார்க்க முடிஞ்சு. அந்த கேரக்டரே பார்த்தோன்னா அந்த வெயிலோட தாக்கமும் அந்த நிலப்பரப்பும் அந்த அதோட ரிசம்பிள் பண்ணுற ஒரு ஆளாக பார்க்க முடிஞ்சு. எனக்கு வந்து அதில் அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து அந்த அப்பா கேரக்டர் தெரிஞ்சது. இந்த அப்பா கேரக்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு மணி நேரம் நடந்து வந்துட்டு வீட்டுக்கு வருவோம். அப்படி வீட்டுக்கு வந்தோம்னா ஐயோ நமக்கு பக்குன்னு இருக்கும், பொண்டாட்டி போட்டு அடிக்க போகிறோம், வெளுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண்டிட்டு இருக்கும். வந்து பார்த்தோன்னா அவங்க இருக்க மாட்டாங்க, கை குழந்தை மட்டும்தான் இருக்கும். டக்குன்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காங்கல்ல, தண்ணியை வெக்கு வெக்குன்னு மோந்து குடிச்சிட்டு தண்ணியை பூரா தாடி ஈடி எல்லாத்தையும் சிந்திட்டு தண்ணியை குடிப்பான். அவங்க அம்மாட்ட கேட்பான், எங்கே அப்படின்னு கேட்டோன்னே தண்ணி பிடிக்க போயிருக்காம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷாட் வரும், தண்ணி பிடிக்கிற ஷாட்டு, வேறு யாரோ பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஷாட் வரும். என்னன்னா அந்த ஏரியா வந்து ஒரு பொட்டல் காடு, தண்ணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதான ஒரு இடம்னு வச்சுக்கலாமே. அவங்க வந்து ஊற்று தண்ணி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு மொண்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருந்தால் தான் வந்து அந்த ஒரு குடம் நிறையும். அப்படி மொண்டு மொண்டு ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தண்ணியை கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் புழங்கிட்டு இருக்கிற பெண்கள் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறப்ப பக்குன்னு இருந்துச்சு. இந்த நடந்து வர்ற பயணத்தின் போது நடக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த பையன் சின்ன சின்ன விஷயமா நிறைய பண்ணிகிட்டே வருவான். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நடந்து வர்றப்ப டக்குன்னு கீழே பார்த்துட்டு ஒரு கல் எடுத்து ஒரு கூழாங்கல் மாதிரி இருக்கும், அதை டக்குன்னு சட்டையில் தேய்ச்சிட்டு வாய்க்குள்ளே போட்டுப்பான். அதை வந்து பொதுவாக சொல்லுவாங்க, இந்த கூழாங்கல் வந்து வெயிலில் நடந்து போகிறப்ப வாய்க்குள்ளே போட்டாச்சுன்னா தாகம் எடுக்காது, பசி எடுக்காது அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. அதுக்காக அந்த பையன் வாயில் போட்டுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சம்திங், அது அதுக்காக வச்சுருந்தாலும் என்ன தெரியல. அவன் வாயில் போட்டு அப்படியே கொண்டு வர்றான். கொண்டு வந்துட்டு என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் வந்து அலமாரியில் கொண்டு வந்து அந்த கல்லை வைப்பான். வச்சேன்னா அதுக்கு முன்னாடி நிறைய கல் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ தான் நமக்கு தோணும் இந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ முதல்ல இந்த சீன் வந்து முதல்ல நடக்கலை, இது மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கே அப்போ தான் தெரியும். ஸோ இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அவன் இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அவன் வாழ்க்கையில் இது ஒரு விஷயமாகவே மாறிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது. இதில் ஒரு காட்சி இருக்குது என்னென்னா, அந்த குட்டி பையன் வந்து போகிற வழியில் வந்து ஒரு கல் ஒன்று இருக்கும். அந்த கல்லில் வந்து அவன் பேர், அவன் தங்கச்சி பேர், அவங்க அம்மா பேர்லாம் எழுதி வச்சிருப்பான். ஏற்கனவே போகிறப்ப எழுதி வச்சிருப்பானா இருக்கும். அதில் வந்து கணபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேர் எழுதுவான். எனக்கு அது பார்க்குறப்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு எமோஷனல் மொமெண்ட்டாக இருந்துச்சு. டே எப்பட்றா என்னடா அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு சூப்பர் டீலர்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அதில் அந்த பையன்ட்ட கேட்பாங்கல்ல, ஏன் உனக்கு உங்கள் அப்பா அவ்வளோ பிடிக்குமாடான்னு கேட்டவொடனே, அப்படிலாம் இல்லை ஆனால் என் அப்பா அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்படி கூழாங்கல் அப்படிங்கிற படம் வந்து எனக்கு சின்ன சின்ன மொமெண்ட்டாக நிறையா விஷயங்கள் ரசிக்கும்படியாக இருந்தனால எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படம் வந்து சோனி லைவில் இருக்குது, நீங்களும் படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.